نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور صدق الله العظيم إلا بغرم الله جل شانه تعالى ورونك ورطال أرمنا يقم محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين بيدهم அவர்களின் நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். சத்திய இஸ்லாம் பல்வேறு சமயங்களெல்லாம் எந்த விஷயங்களிலெல்லாம் தோற்று போனதோ அந்த விஷயங்களில் இந்த உலகத்தில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளில் பெண்களை, பெண் குழந்தைகளை உயர்வாக போற்ற வேண்டும் என்கிற உத்தரவை உலகத்திற்கு முதன் முதலாக வலியுறுத்தியது இஸ்லாம். ஒரு சதை பொருளாக, பிண்டமாக அல்லது பாலியல் பண்டமாக மட்டுமே பார்க்கப்பட்டு கொண்டிருந்த பெண் குழந்தைகளை, பெண் மகவுகளை அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் உயர்ந்த படைப்பு, அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் என்கிற கருத்தை இந்த உலகத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே நிறுவியது இஸ்லாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் மக்களுக்கு குழந்தை பேறு கொடுப்பதை பற்றி பேசுகிற போது நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக இறைவன் பெண் குழந்தைகளை தருகிறான், நாடியவர்களுக்கு இறைவன் அன்பளிப்பாய் ஆண் குழந்தைகளை வழங்குகிறான், சில பேருக்கு இரண்டையும் சேர்த்து தருகிறான், சில பேரை பிள்ளை இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் வைக்கிறான் என்கிற திருமறை வசனத்தில் முதன் முதலாக பெண் குழந்தைகளை அன்பளிப்பு தருவதை பற்றி மட்டும்தான் முதலில் துவங்குகிறார். ஆண் குழந்தைகளெல்லாம் இரண்டாம் கட்டத்திலே தான் வருகிறது. மார்க்க அறிஞர்கள் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்க உரைகள் தருகிற போது எந்த வீட்டிலெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆணுக்கு தரப்படுகிற ரிசுக்கை விட 2 மடங்கு தரப்படும் என்று எழுதுகிறார்கள். இந்த உலகத்தில் ரிசுக்கு விசாரணமாகும் பெண் குழந்தை இருந்தால், மறு உலகத்தில் நரகம் போகாமல் சுவனம் செல்லுவான் பெண் குழந்தை இருந்தால். இம்மை மறுமை இரண்டின் மிகப்பெரிய வெற்றிகளை உறுதி செய்வது பெண் குழந்தை என்கிற மகத்தான கருத்தை பெண் குழந்தைகளை பற்றிய கசப்புணர்வும் வெறுப்புணர்வும் நிறைந்த காலத்திலேயே இஸ்லாம் பெண் குழந்தைகளின் மகத்துவத்தை பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மௌலிதத் லஹு பிந்துன், யாருக்காவது பெண் குழந்தை பிறந்து, ஃபலம் யஹிதுஹா வலம் யுஹின்ஹா, அக்குழந்தையை அவன் உயிரோடு புதைக்கவில்லை, அக்குழந்தையை கேவலப்படுத்தவில்லை, அக்குழந்தையை வீட்டிலே இருக்கிற ஆண் குழந்தையை மேம்படுத்தி இந்த பெண்ணை தாழ்த்தி பேசவில்லை என்றால், வலம் யுஹத்திர் வலதஹு வலம் யூதிர் வலதஹு அலைஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்கலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு அவனை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். அவன் செய்த பெரிய நல்லமல் வேறொன்றும் இல்லை, பெண் குழந்தை பிறந்தது, வீட்டிலே ஆண் குழந்தையும் இருக்கிறது, பிறந்த பெண் குழந்தையை புதைக்கவில்லை, கேவலப்படுத்தவில்லை, ஆணை விட கொஞ்சம் மட்டப்படுத்தி பேசவில்லை, இது ஒன்று போதும், அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவர்கள் விடை பெறுகிற ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே அவர்கள் உலகத்திற்கு ஆற்றிய ஒப்பற்ற அந்த இறுதி உபதேசத்தின் வரிகளில் இந்த வார்த்தை இருக்கிறது. ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, எல்லா மக்களையும் பார்த்து சொல்லுகிறார்கள், உலகத்திற்கு விடுகிற இறுதி நபியினுடைய இறுதி அறைகூவல் அது. ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகத்துமூஹுன்ன பியதின் மினல்லாஹ் பிஅமானின் மினல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவின் அமானிதமாக உங்கள் கையிலே பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள். ஃபைன்னஹுன்ன அவானுன் இந்தக்கும், உங்களிடத்திலே அந்த குழந்தைகள் அமானிதம். பெண்களை பத்திரமாக போற்றுவதும் பாதுகாப்பதும், அவர்களுக்கு இழுக்கு நேராமல் அவர்களிடை கண்ணியம் காப்பதும், இவைகளெல்லாம் உலக மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்ன வார்த்தைகள். ஒரு பெண் குழந்தை வீட்டிலே பிறக்கிறது மகளாய், அது அந்த குடும்பத்தின் கண்ணியம். ஒரு பெண் குழந்தை சகோதரியாய் வீட்டிலே இருக்கிறாள், அந்த குடும்பத்தின் பெருமிதம். ஒரு குடும்பத்தில் மனைவியாய் ஒரு பெண் இருக்கிறாள், வாழ்க்கையின் துணைவியாய் லைஃப் பார்ட்னராய் அல்லாஹ் அங்கீகரிக்கிறாள். ஒரு குடும்பத்தில் பெண்ணாக தாய் இருக்கிறாள், அவள்தான் உனக்கு சுவனம் என்று சொல்லிவிட்டது இஸ்லாம். மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, இப்படி பெண்களுக்கு உருவான நாலு உருவகங்களில், நாலு பரிணாமங்களில், தாயாக இருந்துவிட்டால் அவள் சுவனம், மனைவியாக இருந்துவிட்டால் வாழ்க்கை துணை, சகோதரியாக இருந்துவிட்டால் பெருமிதம், மகளாக உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அது உனக்கும் உன் குடும்பத்துக்கான கண்ணியம் என்று சொல்லுவது இஸ்லாம் மட்டும்தான். அக்டோபர் 11 தேதி ஆண்டுதோறும் நாளைய மறுதினம் இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டே என்று சொல்லி சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக ஐநா அறிவிக்கிறது. உலகமெல்லாம் சர்வதேச அளவில் பெண் குழந்தைகளை போற்றுவதனுடைய அவசியத்தை, பாதுகாப்பின் அவசியத்தை உலகம் இந்த வாரத்தில் பேசிக்கொள்ளுகிற இதே நேரம்தான் இந்தியாவில் பெண் குழந்தைகள் மீதான வன்முறை கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் பெண் குழந்தைகளை பற்றியும் அதனுடைய பாதுகாப்புகளை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அவள் ஒரு உயிருள்ள பொருளா அல்லது உங்கள் இச்சைகளை மாத்திரம் தீர்த்து கொள்ளுகிற பண்டமா என்கிற கேள்வி இன்றைக்கு இந்தியாவிலே எழுந்திருக்கிறது. எந்த அளவிற்கு பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. நாட்டிலே நடைபெறுகிற கற்பழிப்புகளும் அந்த குற்றவாளிகளுக்கு சில அரசுகளே பாதுகாப்பாக இருப்பதையும் விட வெறுக்கக்கேடானது வேறொன்றும் இல்லை. வார்த்தைகளிலே மாத்திரம் மேலிருந்து கீழே வரை நீட்டி முழங்குகிறார்கள், பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவோ. எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற பெண் நிர்கதியாக்கப்படுகிறாள். குறிப்பாக இந்தியாவிலே நடைபெறுகிற பாலியல் அத்துமீறல்களில் முதலிடத்தை, இல்லை 60% மேல் உள்ள இடத்தை உத்தரப்பிரதேசம் பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மேல் ஜாதியினரால் ஒடுக்கப்பட்ட மக்கள் கற்பழிக்கப்படுவதும், வெறும் கற்பழிப்பல்ல, ஒரு உடல் தேவையும் விரகதாபத்தினுடைய தேவையும் நீர்த்து போன பிறகு அப்படியே விட்டுவிடுவதில்லை, சித்திரவதை செய்து சாகடிக்கிற கொடுமை இந்தியாவில் இருக்கிற பெண் குழந்தைகளின் மீது நடக்கிறது. இப்போது நாடே கொந்தளித்திருக்கிற இந்த ஹர்தாசனுடைய 19 பெண் மிக மோசமான பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். கொடுமை என்னவென்றால், அங்கே இருக்கிற பல்வேறு ஊடகங்கள், அங்கே இருக்கிற மாநில அரசு, இவர்களெல்லாம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு போராடுகிறார்கள் என்பதுதான் வெட்கக்கேடு. 15 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் அந்த பெண். கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். அவளுடைய கைகால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே அடையாளம் தெரியாமல் சிதைப்பதற்காகவோ அல்லது சித்திரவதையினுடைய அந்த வஞ்சகம் கோரமாக இருந்ததற்கோ மிகவும் கெட்டியான பகுதியாக கருதப்படுகிற நம்முடைய முதுகுந்தண்டு, ஸ்பைனல் கார்டு முழுமையாக முறிக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி முக அடையாளத்தை தவிர்ப்பதற்காக அவள் நாக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில்
பல்வேறு யுத்தகலங்களிலே கூட இவ்வளவு மோசமான சித்திரவதையை பரம வைரிகளாக இருக்கிற ரெண்டு தரப்பினர் செய்து கொண்டதாக தெரியவில்லை. அவ்வளவு தூரம் மென்மையாக படைக்கப்பட்டவள் என்று உலகம் ஒப்புக்கொள்ளுகிற அந்த மென்மையான பிஞ்சின் மீது செலுத்தப்பட்ட மிகப்பெரிய வக்கிரமம். கடந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னாலே இருந்து சுமார் 20 நாட்கள் 15 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து உயிருக்கு போராடுகிற நேரத்தில் வாக்குமூலம் வாங்கிவிட்டார்கள். வாக்குமூலம் வீடியோக்களிலே வந்துவிட்டது. வாக்குமூலங்களில் என்னை கெடுத்தார்கள், என்னை கெடுக்க துன்புறுத்தினார்கள், என்னை அடித்தார்கள், எல்லா பேட்டியும் கொடுத்து விட்டாள் அந்த பெண்மணி, 19 வயது. அது அந்த மென்மையான உள்ளம் பெயர்களை கூட சொல்லிவிட்டது. எவனவனெல்லாம் தன்னை நிர்பந்தித்தான் என்பதை, சித்திரவதை செய்தான் என்பதை, ஒன்றுமே இல்லை. மாநில அரசு அவர்களை காப்பாற்ற முயன்றிருக்கிறது. 15 நாட்களுக்கு பின்னாலே கடந்த மாதத்தின் இறுதி நாளில் அந்த பெண் மரணித்து போகிறாள். உத்தரப்பிரதேசத்தினுடைய அறிக்கை என்ன தெரியுமா? அறிக்கைக்கு முன்னால் அந்த பெண் இறந்தவுடன் பிரேத பரிசோதனைகள் முடிந்ததற்கு பிறகு இரவோடு இரவாக நள்ளிரவு 2:30 மணிக்கு எரிக்கப்பட்டு விட்டாள். பிணம் இருந்தால் கூட பிரேத பரிசோதனையை மீண்டும் முற்படுத்த முடியும். சாம்பலாக்கப்பட்டு விட்டாள் நள்ளிரவு 2:30 மணிக்கு, குடும்பத்துக்கு தெரியாமல். ஒரு சில ஆங்கில பத்திரிகைகள் டெல்லியில இருந்து தகவல் தருகிறது, எரிக்கிற நேரம் அந்த குடும்பத்தின் வீட்டை பூட்டி வைத்திருந்தார்கள், வெளியிலே யாரும் வராத வண்ணம். முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டு எரித்ததற்கு பின்னால் மிகவும் சாவகாசமாக இயல்பாக அறிக்கை கொடுக்கிறது ஊபி அரசு. ஜினா என்கிற அந்த கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் நடைபெறவில்லை. நாங்கள் நன்கு தெரிந்ததற்கு பின்னால் இதை ஒட்டி எதுவும் அரசியல் சர்ச்சைகளும் கழகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை எரித்துவிட்டோம். இதுவெல்லாம் அரசாங்கம் தரக்கூடிய புள்ளி விவரங்கள். நாங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுகிறோம் என்று ஒற்றை வரியில் முடித்து கொண்டது. சிபிஐயின் தீர்ப்பு என்று சொன்னாலே இப்போதெல்லாம் இந்திய மக்கள் அரண்டு போயிருக்கிறார்கள். காரணம், சிபிஐ நீதிமன்றங்களிலே இருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் சமீப காலத்தில் இந்திய மக்களின் மனசாட்சியை திருப்திப்படுத்துகிற விதத்திலே இல்லை. முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த உயர் ஜாதியினரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அங்கிருக்கிற அரசும் சில ஊடகங்களும் முயற்சிக்கிறது. வாய் கிளிய கிளிய விவாதம் செய்கிற பல்வேறு ஊடக ஜாம்பவான்கள் வாய் பொத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இறந்து போன பெண்மணி தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவள். கெடுத்தவர்களெல்லாம் இந்த நாட்டின் உயரிய பதவிகளில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சார்ந்தவர்கள். எனவே சட்டம் வளைக்கப்படுகிறது. அந்த பெண்ணை ஏதோ எதேச்சையாக நடந்ததை போல சித்தரிக்கப்படுகிறது. கொடுமை என்னவென்றால், இன்றைக்கு காலை பத்திரிகையில் அந்த பெண் எந்த பெயரை சொல்லி இவன் என்னை கெடுத்தான் என்று வாக்குமூலம் தந்தாலோ அவன் சிறையில் இருந்து நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறான். இன்றைக்கு பத்திரிகையில் அந்த கடிதம் வெளியாகி இருக்கிறது. என்ன தெரியுமா? அந்த பெண்ணை அந்த குடும்பத்தினரே கொன்று விட்டார்கள். இனி வருங்காலத்தில் தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த கடிதம் ஒரு உதாரணம். அந்த பெண்ணை அவர்களுடைய குடும்பத்தினரே கொன்று விட்டதாய் ஒரு குற்றவாளி சிறையில் இருந்து கடிதம் எழுத வைக்கப்படுகிறான் என்றால் இவர்களை பாதுகாப்பதில் எவ்வளவு தூரம் முன்னணியிலே அரசாங்கம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நாடு முழுக்க தொடர்ந்து கொண்டிருக்கிற கற்பழிப்புகள், வாரத்தில் மாதத்தில் எல்லாம் இல்லை, நாள்தோறும் கற்பழிப்புகள். குறிப்பாக இது போன்ற வகுப்புவாதிகள் ஆளுகிற நாடுகளில் தான், மாநிலங்களில் தான் மிக அதிகமாக நடக்கிறது. குற்றவாளிகள் தப்பிக்க முடியும். பொதுவாகவே இந்த வகுப்புவாதிகளுக்கு தெரிந்தது ரெண்டு தான், ஆட்சியில் இல்லாவிட்டால் வன்முறை செய்வார்கள், ஆட்சியில் இருந்தால் கற்பழிப்பு செய்வார்கள். இந்த ரெண்டிலே தான் இவர்களுடைய அரசியல் பயணமும் போய்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாடு முழுக்க நடைபெறுகிற கற்பழிப்புகள், இஸ்லாம் இது போன்ற பெண்கள் மீதான அத்துமீறல்களுக்கு முன்வைத்த தண்டனை சட்டங்களை சொல்லுகிற போது அது கொடூரமானவை என்று கர்ஜித்தார்கள். ஆனால் இது போன்ற கோரத்தாண்டவங்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பொதுவாக இஸ்லாம் குற்றவியலுக்கு தண்டனை தருகிற போது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய, பாதிக்கப்பட்டவருடைய வீட்டிலே இருந்து ஒருவரின் குரலாகத்தான் இஸ்லாமிய சட்டங்கள் உலகத்திலே இருக்கும். விபச்சாரம், பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட குற்றங்களுக்கு திருக்குர்ஆன் சொல்லுகிற தண்டனையில் ரெண்டு விஷயம் முக்கியமாக வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான்,
இவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இரக்கம் வந்துவிட வேண்டாம். இது குர்ஆனுடைய வார்த்தை. இதுபோன்ற அத்துமீறலை புரிபவர்களுக்கு இரக்கம் வந்துவிட வேண்டாம். இரண்டாவது வார்த்தை, இவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுகிற போது ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கட்டும். குர்ஆன் சொல்லுகிறது, அழுத்தம் திருத்தமாக பப்ளிக்ல தண்டனை நிறைவேற்றப்படுகிற வரை, இரக்கமே இல்லாமல் இவர்கள் தண்டிக்கப்படுகிற வரை மட்டும்தான் பெண்களை பாதுகாக்க முடியும். குறிப்பாக பெண் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பேட்டி பச்சாவோ என்று சொல்லி சப்தம் உயர்த்தப்படுகிற இந்த நாட்டில் தொடர்ந்து பெண் குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். காஷ்மீரின் ஆசிஃபாவிலே இருந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய மனிஷா வரைக்கும் இதுதான் இன்றைக்கு நிலவரம். வெறும் கற்பழிப்பு அல்ல, சித்திரவதையும் சேர்ந்து நடக்கிறது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலே உள்ளவர்கள் எல்லாம் உறங்குகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டின் பெண் மக்களை பாதுகாக்க வேண்டும். நம் வீடுகளிலே இருக்கிற பெண் மக்களை கண்ணியத்தோடு, மார்க்கம் சொன்ன பிரகாரம், உயரிய அந்தஸ்துகளோடு, அந்த பெண்மணிதான் நம் இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றித்தடமாக இருக்கிறாள் என்கிற சிந்தனையோடு பெண் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகளுக்கு ஆதரவு தரும் அரசுகளையும் இறைவன் விரைவிலேயே தண்டிப்பானாக. இது போன்ற கோர குற்றங்களிலே இருந்து அல்லாஹ் அப்பாவிகளான பெண்கள் சமுதாயத்தை, குறிப்பாக பெண் குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.